ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கான ஒரு தருணம். இன்னைக்கான ஒரு தருணத்தை பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸோடைய கேப்டன்லேருந்து விலக போகிறார் கேஎல் ராகுல் சார். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அபினவ் முகுந்த் பிக்சர்ஸ் ஏன் வருதுன்னா, ஸோ ஒரு 24ஆம் தேதி வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் கப் அடிச்சிருக்காங்க. ஒரு வெரி வெரி டைட்டில் டு த எண்ட். அண்டு ஒரு அஃபிஷியல் அக்கௌண்ட் தான் நான் என்னை பொறுத்த மட்டும் சொல்லுவேன். கேஎல் ராகுல் சார் அருமையான ஒரு கிரிக்கெட்டர். என்னை பொறுத்த மட்டும் ரிஷப் பண்ட் அந்த ஃபியூச்சர் கேப்டனில் இருப்பார். அடுத்து நான் லாஸ்ட் 4 இயர்ஸில் அற்புதமாக ஆடிக்கூடிய ஒரு கேப்டன் அண்ட் கெப்பாசிட்டி. இந்த நேரத்தில் ஏபிடி டிப்ளேஸ் இருந்தார்னா ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, சுனில் நரேன் கடைசி போல் அந்த அடித்தது. ஸோ மாச்சியை மாற்றிட்டீங்க. விராட் கோலி எப்போதுமே ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு வீரர். ஸோ 3 முறை அந்த கேப்டனில் இருந்திருக்காரு. ஸோ 3 இந்தியன் கேப்டன் அந்த ப்ரெஷரில் இருந்திருக்காரு. இதுவரை பார்த்தீங்கன்னா 1 முறை கூட டைட்டில் வச்சு கிடையாது ஆர்சிபிக்காக. ஸோ இது எப்படியோ பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் கேப்டன் டு த ஏபிடி டிப்ளேஸ் அவங்க விளையாண்டாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி, ரெண்டு பேருக்குமே தன்னம்பிக்கை இருக்கிற ஒரு பிளேயர்ஸ் பஞ்சாப் கிங்ஸில் ஒரு 6வது பொசிஷனில் தான் இருக்காங்க. அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் வருஷமாக பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸுக்காக கேப்டனாக இருந்து ரன்ஸ் அதிகமாக அடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிளில் என்னை பொறுத்த மட்டும் குறைஞ்சி தான் வர்றாரு. ஸோ அவர் மட்டும்தான் சரி, என்னை பொறுத்த மட்டும் பிக் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காக தான் விளையாடுவார்னு தோணுது. அவருடைய கெப்பாசிட்டி அண்ட் ஃப்யூச்சர் கேப்டன் டு இந்தியா மறக்காதீங்க. அருமையாக ஆடக்கூடிய ஒரு வீரர். ஸோ எப்போதுமே கெப்பாசிட்டி டு லேர்ன், இது இந்தியா அஃபிஷியல் மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்போதும் என்னை பொறுத்த மட்டும் 2 டீமுக்காக விளையாடணுன்னா, அது ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கேக்காக தான் விளையாடுவார். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. தேங்க்யூ கைஸ்.